ஹாய் ஹலோ எவ்ரிவன், பி ஹாப்பி படி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், அக்காரவடிசல். அக்காரவடிசல்ன்றது ஒரு அத்தன்டிக் அயங்கார் டிஷ். இது வந்து மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் நெய்வேத்தியம் செய்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு டிஷ். இது வந்து பியூர்லி நெய்யில் செய்கிறது, ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அக்காரவடிசல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நான், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன், நல்லா 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கிறேன், பச்சை பால், காய்ச்சாத பாலே எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு, நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். வெல்லம் வந்து அதே அளவு, 1 கப் அளவு எடுத்துருக்கிறேன். முந்திரி தேவையான அளவு, நல்லா ரோஸ்ட் பண்ணி போடுறதுக்காக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பாசிப்பருப்பையும் அரிசியும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இது ஊறட்டும். அதுக்குள்ளேயும் ஒரு அடிகனமான பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சிடலாம், அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது பேன் சூடானோன்னு அந்த பாலை ஊற்றி இதில் கொதிக்க வைக்கலாம். நல்ல பால் ஒரு கொதி வரட்டும். அதுக்கு நடுவில் அடுப்பில் இன்னொரு பேன் வச்சிடலாம் நம்ம. அதில் இந்த வெண்ணத்தை போட்டு நல்லா கரைய வச்சு பாகா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பால்லையே நல்லா கொலைய கொலைய வேகணும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கு நடுவில் இந்த வெள்ளைப்பாகும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எந்த பதமுமே வரக்கூடாது, ஜஸ்ட் கரைஞ்சிருந்தால் போதும். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹையில் வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த முந்திரியை வந்து நல்லா நெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன், வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு அடுப்பில் ஒரு கிடாய் வச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பில் குட்டியாக ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரியை 2 உடச்சி வச்சுக்கிட்டேன். இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாலில் வந்து இந்த அரிசியும் பருப்பும் பாசிப்பருப்பும் வெந்துட்டுருக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது சுண்ட சுண்ட இந்த பால்லையே வேகும்போது பயங்கரமாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம அந்த கண்டன்ஸ் மில்க்லாம் ஊற்றினா எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது நல்லா வேகணும், கொலைய கொலைய வேக விடணும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த வெள்ளத்தையும் வந்து பாகா காய்ச்சிக்கிட்டோம். இது வந்து கிண்ட அப்படியே கெட்டி ஆகிடும். இப்போ இது நல்லா வேகணும். மேலே ஒரு மூடி திறந்தாப்பில் வேணால் போட்டு மூடிக்கோங்க. கொஞ்சமாக திறந்த மாதிரி மூடிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்கள், நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு, நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஆனால் இன்னும் நல்லா குழைவாக வேகணும். வேணா இன்னும் கொஞ்சம் பால் கூட தெளிச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாக ஆட் பண்ணணும். இதில் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வைப்போம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுமாதிரி நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பால் ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது நல்லா பிடிக்கும். அதே மாதிரி அரிசி வேகாமல் நீங்கள் வந்து வெள்ளம் பாகு ஊற்றுனீங்கனாலும் முழிச்சு முழிச்சிட்டு நிற்கும், நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் வெள்ளப்பாக ஆட் பண்ணிடுறேன். இதை ஆட் பண்ணோன்னா இது நல்லா ஒரு மாதிரி பாயசம் மாதிரி தான், தளதளன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிடும். இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா
கொதி வரட்டும். பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இது வந்து பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணும்போது இந்த அக்காரவடிசல் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பு. அதனால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தழுவை போடும்போது கூட இதை நம்ம செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். அப்படி செய்யும்போது இதில் பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்கு செய்கிற எல்லா டிஷ்லேயுமே அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுவாங்க. குங்குமப்பூ போட்டுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் மட்டும் போட்டாலே நல்ல கமகமான வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக அக்காரவடிசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது, ஸ்வீட் ரெசிபி. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தளதளன்னு இருக்கும். பாருங்கள் நெய் எப்படி மேலே பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. பாருங்கள் நெய் நீங்கள் எவ்வளோ கூட நிறையா ஊற்றுனீங்களோ அவ்வளோ கூட டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது, அதனால் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி நிறைய நெய் விட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இப்போ சூப்பரான அக்காரவடிசல் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பர் எம்மியான அக்காரவடிசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மேலே நான் வந்து காஷ்யூ நட்ஸ் வச்சு கார்னிஷிங் பண்ண போகிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு தாங்க. Thank you. Thanks for watching.